வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். லீனா மணிமேகலை இயக்கியுள்ள காளி ஆவணப்படத்தின் போஸ்டர் சர்ச்சைக்குள்ளான நிலையில் இந்த ஆவணப்படமானது திரையிடப்படுவதிலிருந்து நீக்கப்படுவதாக டொரண்டோவில் உள்ள அகாகான் அருங்காட்சியகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்துக்கள் மற்றும் மற்ற நம்பிக்கை கொண்டவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதற்காக அருங்காட்சியகம் தனது வருத்தத்தையும் தெரிவித்துள்ளது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுக்குழுவில் புதிய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் பொதுக்குழு பற்றிய முடிவுக்கு ஓபிஎஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வை நாடலாம் என தெரிவித்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளராக அறியப்படும் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளர் சந்திரசேகர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். எஸ்பி வேலுமணிக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஏற்கனவே 2 முறை சோதனை நடத்திய நிலையில் அதிமுக பொதுக்குழு நெருங்கி வரும் நேரத்தில் அவருக்கு நெருக்கமானவருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சரவையிலிருந்து முக்தார் அப்பாஸ் நக்வி மற்றும் ராமச்சந்திர பிரசாத் சிங் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். நக்வி மற்றும் ராமச்சந்திர பிரசாத் சிங்கின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் வரும் வியாழக்கிழமையுடன் நிறைவடைவதை அடுத்து இருவரது பங்களிப்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியானது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் விமானங்களில் அடிக்கடி கோளாறு ஏற்படுவதால் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு அந்த நிறுவனத்துக்கு விமான போக்குவரத்துத்துறை இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 18 நாள்களில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானங்களில் 8 முறை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நெல்லூர் தொகுதி எம்எல்ஏ ஸ்ரீதர் ரெட்டி அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து சாக்கடையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். உமா ரெட்டிகுண்டா பகுதியில் நீண்ட நாள்களாக சாக்கடை தூர்வாரப்படாத பிரச்சினைக்கு 10 நாள்களில் தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததை அடுத்து இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி கடந்த 6 வருடங்களில் முதன்முறையாக ICC டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையின் முதல் 10 இடங்களிலிருந்து வெளியேறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் ஆட்டத்திலும் குறைவான ரன்களை எடுத்ததால் தரவரிசையில் அவர் 9ஆம் இடத்திலிருந்து 13ஆம் இடத்துக்கு இறங்கியுள்ளார். ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் AK-61 திரைப்படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகை ஸ்ரீதேவியின் பிறந்த நாளை முன்னிட்டு படம் பற்றிய அறிவிப்பை அன்றைய தினம் வெளியிடுவதற்கு தயாரிப்பாளர் போனி கபூர் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. தினமணி .com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.